ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் அமிலத்தோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறது, அதனுடைய பயன்கள்லாம் என்னன்றதை விளக்கமாக வந்து சொல்லியிருப்பேன். செகண்ட் பார்ட்டில் அதை எப்படி வடிகட்டணும், அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அதை எந்தெந்த முறையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்துறதுனால என்ன பயன்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக வந்து இதில் போட்டிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டையும் பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக இதனுடைய விளக்கங்கள்லாம் புரியும். ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம மீனமிலம் தயார் பண்ணி வச்சு 30வது நாள்லேருந்து நம்ம பயன்படுத்த தொடங்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விடாக வந்திருக்கும் நம்மளுக்கு, அதில் ஸ்மெல் எதுவும் வராது. அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னுட்டு. இதை வந்து வடிகட்டி எடுக்கக்குள்ள நல்ல ஒரு ட்ரையான பாத்திரமாக எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது, அப்படி ஈரம் இருந்ததுன்னா அதில் வந்து ஃபங்கஸ் வந்து இந்த மீன் அமிலம் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்துடும். அதனால் ட்ரையான பாத்திரத்தை எடுத்துக்குங்க. அது மாதிரி இதனுடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது கீழே வந்து சீக்கிரம் இறங்காது வடிகட்டும் போது. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இதை நம்ம கையால் கூட நம்ம பிழிஞ்சு எடுக்க முடியும், ஆனால் பார்த்திங்கன்னா அதில் முள் வந்து இருக்கும். இந்த மீனில் இருக்க எல்லா பார்ட்டுமே வந்து நொதிச்சு லிக்விடாக மாறாது. அதனுடைய முள் செதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் கையை வச்சு புழிஞ்சு எடுக்காதுங்க, கையில் வந்து முள் குத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா தேனை விட கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டி ஸ்மெல் மாதிரி நமக்கு தெரியுது. வடிகட்டின இந்த கழிவுகள்லாம் என்ன செய்கிறதுன்றதை இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் வந்துட்டு 1 கிலோ மீன்லேருந்து கிடைச்ச கழிவை வந்து எடுத்தேன். 200 கிராம் கழிவு அளவுக்கு எனக்கு கிடைச்சிது. அதிலிருந்து தான் இன்றைக்கி நான் வந்து மீன் அமிலம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் ஃபுல்லத்தையும் வடிகட்டிட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 1.5 லிட்ரு அளவுக்கு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதை 2 முறையில் வந்து பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா வேர் மூலயமா வந்து கொடுக்கலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே மூலயமா தழைகளுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டில் வேர் மூலயமா கொடுக்கறதுக்கு என்ன அளவு எடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து 2 லிட்ரு தண்ணி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 ml வரைக்கும் நம்ம மீன் அமிலத்தை மிக்ஸ் பண்ணி இதை வந்து வேர் மூலயமா நம்ம கொடுக்கலாம். வேர் மூலயமா கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மண் வந்து அந்த லிக்விடோட பவரை வந்து தாங்கிக்குது. அதனால் செடிகளுக்கு எதுவுமே ஆகாத செடிகள் வந்து நல்லாவே தழைச்சி வளருது. இதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே மூலயமா கொடுக்கும்போது இந்த அளவுக்கு கலக்கக்கூடாது. 1 லிட்ரு தண்ணி நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா 3-5 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். கீரை மாதிரியான செடிகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 ml மட்டும் பயன்படுத்துங்க. கீரையோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். நம்ம அதுக்கு 5 ml போட்டு கொடுக்கும்போது அந்த இலைகள்லாம் கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேர் மூலயமா எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இந்த செடியை பாருங்கள், இது வந்து செடி முருங்கை, நான் பேக்கெட்டில் வச்சு வளர்த்துன்னு இருந்தேன். இப்போ எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு போகிறேங்க. இந்த செடி நான் கொஞ்ச நாள் இதை கவனிக்காத விட்டதுனால இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் இதை எடுத்து நடாததுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம மீன் அமிலம் கொடுக்கலாம். இது கொடுத்துட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த செடி எப்படி இருக்குதுன்ற வீடியோவும் இதிலேயே நான் வந்து ஜாயின் பண்ணி போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜிலே வந்து இதை எடுத்து நடக்கூடாது, அப்போ வந்து செடி வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கலக்கி வச்ச மீன் அமிலத்தை இந்த மாதிரி அதனுடைய வேர் பகுதியில் வந்து ஊற்றி விட்டுடலாம். மீன் அமிலம் தயாரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் மீன் அமிலம் தயாரிக்கிறது. இது வந்துட்டு பஞ்சகவ்யாவுக்கு ஈக்குவலான பலனை வந்து நமக்கு கொடுக்குது. பஞ்சகவ்யா தயார் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ரொம்ப நாள் எடுக்கும். அதனால் வந்து பஞ்சகவ்யாவுக்கு பதிலாக நம்ம மீன் அமிலத்தை செஞ்சு பயன்படுத்தலாம். இது ரொம்ப எளிமையான முறை தான் இது. அதோட பார்த்திங்கன்னா இதில் யூரியா வந்து அதிகமான அளவில் இருக்கிறதுனால தழைச்சத்து வந்து செடிகளுக்கு ரொம்ப நல்லா கிடைக்குது. இது இப்போ வந்துட்டு இந்த செடியை பாருங்கள், இது நான் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோவை இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இந்த செடி வந்து தழைச்சி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த செடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நான் வந்து நடப்போகிறேன். இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நடும்போது நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லா செடிகள் மேலுமே நம்ம வந்து மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம். நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதை முதல் முறை பயன்படுத்தின போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இதை என்னுடைய பலன்களை பார்க்கும்போது இந்த செடியை பாருங்கள், நம்ம புதினாவுக்கும் கொடுத்தோம். இப்போ 10 நாளைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தலதலன்னு வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் கருணக்கிழங்கு வந்து நட்டுருந்தேன், இப்போ அதுவும் வந்து அருமையாக வந்து வளர்ந்து வந்திருக்கு. இப்போ தழைகள்லாம் எந்த அளவுக்கு பச்சையத்தன்மை இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது.
இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரை, கொத்தமல்லி, புதினா இதுக்குனா பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு உரமாகவே நம்ம கொடுக்கலாம். இதில் யூரியா அதிகமாக இருக்கிறதுனால இதையே வந்து நம்ம உரமாக வந்து பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கவரில் நீங்கள் வந்து செடி வளர்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரே செடி தான் வளர்க்கணுன்றதில்லை, நம்ம ஊடு பயிர் மாதிரி ரெண்டு செடிகளை வந்து வச்சு வளர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாவே வருது. அதுக்கான உரம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்தோன்னா ரெண்டு செடிகளுமே வந்து நல்லா வளர்ந்து வருது. குறைவான இடம் உள்ளவங்க இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரே மூலமா எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். நான் சொன்ன அளவுக்கு இதை கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இலைகள் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இலைகள்லாம் முழுமையாக நனையிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்படி விடும்போது அந்த இலைகளோட பச்சையத்தன்மை பார்த்திங்கன்னா அது அறுவடை ஆகிற வரைக்குமே அந்த பச்சையத்தன்மை இருக்குது நம்மளுக்கு. நம்ம செடிகளுக்கு தேவையான கரைசல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, மோர் பெருங்காய கரைசல், தேமோர் கரைசல் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய பலன்கள்லாம் என்னன்றதை வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை போய் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பயன்படுத்துறது போக மீதியை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான பாட்டில் தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் நம்மளால் வச்சு பயன்படுத்த முடியும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்க்கும்போதெல்லாம் இதில் வந்து சின்ன பூச்சி புழுவு இல்லை ஒரு ஃபங்கஸோ இல்லை ஸ்மெல் வருது இந்த மாதிரினா இருந்ததுன்னா உடனடியாக நம்ம அதில் நாட்டு சர்க்கரையை கலந்து எடுத்து வச்சிடணும். அப்போ வந்து இது கெட்டு போகாத நம்மளால் வச்சுருக்க முடியும். இல்லை நம்மளால் அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம அடிக்கடி இதை தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தயார் பண்ணுறது ரொம்ப சுலபமான முறை தான் இது. அதனால் உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எப்படி ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஒரு பாலித்தீன் கவர் வச்சிடலாம். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ அதிக நாள் வந்து நம்ம வச்சுருக்க முடியும். இதுதான் நமக்கு கிடைச்ச கழிவுகள். இதை வந்துட்டு நம்ம செடி வளர்க்குற இடத்துல கொஞ்சம் ஆழமாக அது வேர் பகுதியில் ஆழமாக பள்ளம் எடுத்து அதில் போட்டு மண் போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி செய்யும்போது அது வந்து மக்கி தானாகவே உரமாயிடும். நம்ம மேலே போட்டோன்னா நம்ம கையில் வந்து குத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.